யோகிராம் சுரத் குமார, யோகிராம் சுரத் குமார், யோகிராம் சுரத் குமார். ஒரு குருவிடம் ஒரு சிஷ்யன் செல்கிறார். நாம் எல்லோரும் ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், தெய்வம்தான் உரிய நேரத்தில் உரிய குருவாக நமக்கு வந்து அந்த அருளை செய்கிறது. இதைத்தான் ரமண பகவான் தெய்வம், குரு, கருணை, இந்த மூன்றும் ஒன்றுதான் என்று சொல்வார். God, Guru and Grace, they are one and the same. இந்த குருவிடம் அந்த சிஷ்யன் கேட்டார், 100 வருடங்களுக்கு பிறகு தாங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று. எப்படி ஒரு கேள்வி! அவன் நினைத்தான், இவன் தான் குருவானவர், தான் சித்தலோகத்தில் இருப்பேன் என்றெல்லாம் ஏதேதோ சொல்வார், இந்த லோகம் அந்த லோகம். அவர் சொன்ன பதில் அந்த சிஷ்யனை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் நரகத்தில் ஒரு கழுதியாக இருப்பேன் என்றார். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. இதை எப்படி வேண்டுமானால் நாம் விளக்கம் கொடுத்துக் கொள்ளலாம். நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், The greater the interpretation that you put upon any happening, the closer you are to God. Reversely, the closer you are to God, the greater would be your interpretation of any happening in this world. ஆக என்ன ஒரு விளக்கம் என்று பார்ப்போம். இந்த குரு என்ன ஒரு அர்த்தத்தில் சொன்னார் என்றால், நீ என்னிடம் வந்த பிறகு கூட உன்னிடம் ஒரு மேன்மையும் இல்லை, நீ இன்னும் கழுதியாகித்தான் இருக்கிறாய், இன்னும் எத்தனை ஜென்மங்களுக்கு கழுதியாக இருப்பாயோ தெரியாது. உன்னை நான் மேம்படுத்த வேண்டுமென்றால் நானும் நரகத்தில் கழுதியாக இருந்தால்தான் உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லையென்றால் அந்த நரகத்தில் உன்னை யார் மதிப்பார்கள் என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். நம்முடைய பகவான் சொல்வார், இந்த பிச்சைக்காரன் 100 முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப வந்து இந்த உலகத்தை பிறந்து, இந்த பிச்சைக்காரனால் யாருக்கேனும் ஏதேனும் ஒரு நன்மை நடக்குமானால் அதற்காக அதை செய்வேன் என்று சொன்னார். ஒரு முறை என்னிடத்தில் இந்த பிச்சைக்காரன் 22 முறை பிறக்க வேண்டும் என்றாலும் இந்த பிச்சைக்காரன் பிறப்பான். அதனால் யாரேனும் ஒருவர் ஒரு பெரும் பயன் பெற்று இறைவனை அடைவார்கள். ஆனால் ஆக இந்த மகாத்மாக்களுக்கு தான் எப்பேற்பட்ட ஒரு கருணை. நாம் எல்லாம் கழுதைகளாகத்தான் இருக்கிறோம், ஆனால் நாம் அதை நினைத்து பார்க்கவோ அப்படி சொல்லிக்கொள்ளவோ விரும்ப மாட்டோம். நம்மில் ஒருவராக அந்த இறைவன் வந்து நம்மை போலவே 2 கண்கள், 1 மூக்கு, 1 வாய், 2 காதுகள், கைகள், கால்கள், இப்படி ஒரு மனித உருவில் நடமாடி நம்மிடம் ஒரு உறவு கொண்டு நம்மை வேண்டும் பொழுது அடித்து வேண்டும் பொழுது அணைத்து நமக்கு வாழ்க்கையினுடைய உண்மைகளை புரிய வைப்பார். அதுவரையில் ஏதேதோ கற்பனைகளில் இருப்போம், அல்லது கஷ்டமேல் கஷ்டம் வந்தால் ஏதேதோ துக்கங்களில் சிக்கி இன்னும் எப்படி கீழே போக வேண்டுமோ அப்படி கீழே போகலாம், அல்லது அந்த துக்கங்களையே நமக்கு பாடமாக ஆக்கிக்கொண்டு ஒரு உயர் ஞானமாக ஆக்கிக்கொள்ளலாம். ஆனால் இந்த குருவானவர் நம்மை மேம்படுத்துவதற்காகத்தான், நம்முடைய மனநிலையை உயர்ந்த சிந்தனைகளால் நிரப்பி கடைசியில் ஒரு பேர் உண்மையில் கொண்டு சேர்ப்பதற்குத்தான் அவர் பாடுபடுகிறார். ஆகையால் நாம் கழுதைகளாக இருந்தோமானால்
நரகத்தில் தான் இருக்க வேண்டும், பொதி சுமக்க வேண்டும், நம்மை ஓட்டுபவன் எத்தனை முறை அடிப்பானோ எப்படி அடிப்பானோ தெரியாது, அதில் நாம் சுமக்கும் இந்த பொதியினுடைய கணம் வேறு இருக்கும், மேலே வெயில் குளித்தும் தாகம் எடுத்தால் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பானா மாட்டானா என்று தெரியாது. இப்படித்தானே நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பல பேருக்கு இப்படித்தான். ஒருவரை நாம் வாய் திறந்து எப்படி இருக்கிறது என்று கேட்டோமானால், பகவானுக்கு வரும் கடிதங்களை எல்லாம் படிக்கும் பொழுது பார்த்தோமானால் இப்படி ஒரு வாழ்க்கையா என்று தோன்றும். எதற்கு இந்த வாழ்க்கை, ஏன் கடவுள் இப்படி படைத்து நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கிறார் என்று. ஆயினும் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து இதையே நமக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆக்கி இதில் நாம் கற்க வேண்டிய படிப்பினைகளை எல்லாம் கற்று நம்முடைய குருவிடம் இருந்து ஒரு உயர்நிலைக்கு செல்லும் அந்த அருள் துணையை பற்றி கொண்டு மேலே செல்ல முற்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த மனித பிறவி. விலங்குகள் போல் நாமும் சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், இனப்பெருக்கம் செய்கிறோம். அதற்கு மேல் நமக்கு ஒரு பகுத்தறிவு என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த பகுத்தறிவை வைத்து இந்த உலகத்தையே நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிநோக்கி நம்முடைய கண்கள் எப்பொழுதும் வெளி விஷயங்களிலேயே சிக்கிக்கொண்டு அது நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை ஒரு அர்த்தம் பண்ணிக்கொண்டு இந்த ஒரு சிறிய வட்டத்திலேயே வாழ்கிறோம். நம்முடைய கண்களை உள்நோக்கி திருப்பும் பொழுதுதான் நமக்கு குருவே கிடைப்பார். என்னுடைய உடல், என்னுடைய உயிர், இவையெல்லாம் எனக்கு உண்மையானவை. இந்த உயிர் எப்படி வந்தது? இந்த மூச்சு காற்று யார் போட்டது? இந்த உடலின் ஒவ்வொரு அங்கத்தையும் யார் டிசைன் பண்ணியது? எப்பேற்பட்ட ஒரு சொஃபிஸ்டிகேஷன், எப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸை தவிர யார் இதையெல்லாம் செய்திருக்க முடியும்? அது யார்? அவர் எங்கே இருக்கிறார்? உள்ளே இருக்கிறாரா, வெளியே இருக்கிறாரா? இப்படியெல்லாம் கேள்விகள் எழும் பொழுது நமக்கு உரிய ஒரு குரு அந்த நேரத்தில் வந்து சேர்வார். அவர் நமக்கு சில விளக்கங்களை அளித்து நம்முடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து நம்மை மேலே தூக்கலாம், அல்லது மௌனமாக இருந்த அந்த மௌனத்தில் நம்முடைய கேள்விகளை எல்லாம் கரைக்கலாம். இது எப்படி ஆயினும் இந்த குருவானவர் நான் நரகத்தில் ஒரு கழுதியாக பிறப்பேன் என்று சொன்னார். நாம் கழுதியாக இருக்கிறோம், நாம் நமக்காக ஏற்படுத்தி கொண்ட அந்த நரகத்தில் தான் இருக்கிறோம். எவ்ரி ஒன் ஹேஸ் எ பிரைவேட் ஹெல். திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் கம் டு அண்டர்ஸ்டாண்ட். வெளியே சொல்ல மாட்டார்கள், ஆனால் இந்த மனம் என்று ஒன்று இருக்கிறதே, அது எப்படி வேண்டுமானாலும் நம்மை படுத்தும். திடம் என்று ஒரு பயம் வந்துவிட்டால் போதும், அந்த பயம் நம்மை சாப்பிட்டே தீரும். அதே போல்தான் கோபம், இந்த கொந்தளிப்பு, எது ஒன்று, எது ஒரு உணர்ச்சியும் கரை மீறும் பொழுது வாழ்க்கை தலைகீழாக ஆகிவிடுகிறது. ஆக இதிலிருந்து தப்ப வேண்டுமென்றால் நமக்கு உரிய நிலையில் ஒரு குரு வந்து நம்மை மேம்படுத்தி நாம் ஒரு நிலைக்கு போனோமானால் அந்த நிலையில் வேறு ஒரு குரு வந்தும் நமக்கு அதற்குரிய பாடத்தை கற்பிக்கலாம். அல்லது ஒரே குருவை நம்மை கடைசி வரையிலும் எடுத்து செல்லலாம். எது எப்படியாயினும் நாம் இந்த மகாத்மாக்களை கொள்ள வேண்டும். அவர்கள் எப்பேற்பட்ட தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம், நாம் இந்த உலகத்தை விட்டு மனதிலிருந்து இந்த உலகத்தை எடுத்து அதை இறை சிந்தனையினால் நிரப்பி வாழ்க்கையினுடைய ஒரு பேர் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதை அனுபவமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இது ஒன்றுதான் அவர்களுடைய நோக்கம். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் அதற்காகத்தான் இருக்கும். எந்த ஒரு குருவும் தன்னுடைய சிஷ்யனை ரொம்பவும் புகழ மாட்டார். என்னுடைய முதல் 7 வருடங்களில் எவ்வளவு பெரிய அகங்காரத்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் என்னை உணர வைத்தார் பகவான்.
சதா அந்த அகங்காரத்திலேயே அடிப்பார்கள். ஏனென்றால் அதை விடுவதற்குத்தான் நாம் ஒரு குருவிடம் வருகிறோம். அந்த ஈகோ போனால்தான் அந்த அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய, அதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நம்மால் பார்க்க முடியும், உணர முடியும். மாயையும் அந்த இறைவனிடமிருந்து பிறந்ததுதான். ஆக இந்த ஒரு பெரிய குறிக்கோளை நமக்கு காட்டி தருவதற்கு, அதை அனுபவமாக்கி தருவதற்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு குரு மகாத்மா தேவை. அந்த குரு மகாத்மா ஆனவர் எந்த தியாகமும் நமக்காக செய்வதற்கு தயாராக இருக்கிறார். எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் பிறந்து வருவேன், என்னால் யாரேனும் ஒருவர் பயன்பெறுவர், இறைவனை நோக்கி செல்வர் என்றார் என்று நம் பகவான் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லை, ஆசிரமத்தில் நான் பலமுறை கூறியிருக்கிறேன். இதை ஒரு சிறிய பாறாங்கல் இருக்கும், அந்த பாறாங்கல்லில் இரண்டு குட்டி நாய்கள் எலும்பும் தோலுமாக வந்து ரொட்டி சாப்பிடும். பகவான் தினம் தினம் புதிதாக ஒரு ரொட்டி வாங்கி அதை துண்டுகளாக செய்து அந்த பாறாங்கல்லில் வைக்க வேண்டும் என்பார். அப்படி பயந்து பயந்து சுற்றுமுற்றும் பார்த்து அருகில் விழுந்து திரும்பவும் பயந்து ஓடிப்போய் மறுபடியும் வந்து கடைசியில் ஒரு நாள் அவை சாப்பிட ஆரம்பித்தன. அதற்கு பிறகு அவைகள் சாப்பிட்டு சாப்பிட்டு நன்றாக உடல் தேர்ந்து விட்டது. அது மட்டுமல்ல, சுதந்திரமாக ஆசிரமத்திற்குள் திரிய ஆரம்பித்தன். அந்த பாறாங்கல்லை ஒரு நினைவு சின்னமாக ஆக்கிவிட்டார் பகவான். இன்றைக்கும் அதை பார்க்கலாம். அதை பற்றி நான் கேட்டபொழுது பகவான் சொன்னார், தர்மபுத்திரனுடைய சகோதரர்கள் அனைவரும் மனைவியும் இறந்த பிறகு தர்மபுத்திரர் தனியாக போய்கொண்டிருந்த பொழுது இமயமலையில் அவரோடு சேர்ந்து ஒரு நாய் அவருடைய கஷ்டங்கள் அனைத்தையும் அனுபவித்தது. பசியும் சரி, தாகமும் சரி, வியாதியும் சரி, அங்கு வீசும் பனி புயல், எத்தனை எத்தனையோ அந்த இமயமலையினுடைய கடுமை, அத்தனையும் சேர்ந்து அனுபவித்து அவரை விடாது தொடர்ந்து கொண்டிருந்த அந்த நாய் கடைசி வரை வந்தபோது தேவலோகத்திலிருந்து ஒரு தேர் வந்து இறங்கி அந்த தேரோட்டி சொன்னார், இந்திர தேவர் இந்த உடலோடு உங்களை சொர்க்கம் வரச் சொல்கிறார். நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு தர்மாத்மா, நீங்கள் பண்ணிய தர்மம் தான் உங்களுக்கு இந்த ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கிறது, நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது இந்த நாயையும் ஏற்றுவாயா என்று கேட்டார். இந்த நாயும் ஏற வேண்டும் என்று சொன்னார். அவன் சொன்னான், அது எப்படி முடியும், அது ஒரு நாய், அது எப்படி தேவலோகத்துக்கு இந்த உடலோடு வர முடியும்? அப்போது தர்மபுத்திரர் சொன்னாராம், இந்த நாய் ஏறவில்லை என்றால் என்னாலும் ஏற முடியாது. என்னோடு இத்தனை சுக துக்கங்களை அனுபவித்து வந்த இந்த நாய் இதை விட்டு செல்வதற்கு எனக்கு மனமில்லை, நீங்கள் திரும்பிச் செல்லலாம். இதோடு கதையை முடித்துவிட்ட பகவான் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மௌனமாகிவிட்டார். எதையுமே குறிப்பால் உணர்த்தும் பகவான் அன்றைக்கு அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது முதலில் நான் நினைத்தேன், நான் எப்பொழுதும் பகவானோடு இருப்பதனால் என்னை பற்றி ஏதோ சொல்கிறார் என்றால் என்னிடம் எப்பொழுதும் அவரிடம் கடிதம் எழுதும் பொழுதெல்லாம் கூட யுவர் ஃபெய்த்ஃபுல் டாக் என்று தான் எழுதுவேன். மை ப்ரெஷியஸ் பகவான், யுவர் ஃபெய்த்ஃபுல் டாக். அதனால் அவர் என்னை பற்றி சொல்கிறார் போலும் என்று நினைத்தேன். ஆனால் அதன் பிறகு எனக்கு தோன்றியது, இது எல்லா பக்தர்களுக்கும் தானே. எந்த ஒரு பக்தன், நமக்கு இப்படி ஒரு குரு கிடைத்திருக்கிறார், இவர் பெரிய குரு மகாத்மா, தியாகமே உருவானவர் என்று அவரை கொண்டாடி கொண்டாடி அவரிடம் நன்றியோடு அவர் சொல்லும் படிப்பினைகளை எல்லாம் மனதில் ஆழத்தில் ஏற்று அதை பயிற்சி செய்வதற்கு முயற்சி செய்கிறான். முயற்சி செய்தால் போதும், பகவான் சொல்வார், முயற்சி செய்வதுதான் தவம் என்று. ஆக நம்மால் முடிந்த அளவிற்கு முயற்சி செய்தால் போதும்,
அதற்கு மேலும் நம்மை கை தூக்கி விடுவதற்குத்தான் குரு மகாத்மாக்கள் வருகிறார்கள். ஆக உண்மையிலேயே நாம் கழுதியாக இருந்தோமானால், அதுவும் நரகத்திற்கு சென்றோமானாலும், நம்முடைய பகவான் அந்த நரகத்தில் ஒரு கழுதியாக வந்து நம்மை மேம்படுத்தி இறைநிலைக்கு எடுத்துச் செல்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆக நாம் நம்முடைய பகவானுடைய கருணையை கொண்டாடி கொண்டாடி எப்பொழுதும் நன்றியோடு இருப்போம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது, பகையுணர்ச்சி மேலோங்கி இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாகிய தாங்கள் இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறை நினைவோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே வன்முறை போர்கள் இப்பொழுது அதிக காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பயங்கர விளைவுகளோடு தாங்கள் உடனடியாக அதையெல்லாம் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த ஒரு நாட்டிலும் யாரிடத்தும் பகையுணர்ச்சி எழக்கூடாது. போர் என்ற சொல்லே, போர் என்ற எண்ணமே எழக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, அடிக்கடி நம்மை வந்து தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள், இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலே மக்களுடைய மனதில் உள்ள அசுர எண்ணங்களை தாங்கள் அழிக்க வேண்டும். உயர்ந்த சிந்தனைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இது தங்களால் மட்டுமே சாத்தியம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும், எந்த மதத்தை தழுவினவர்களானாலும், அவர்களும் ஒவ்வொருவரும் இந்த கர்ம விதிக்கு, கர்ம விதியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஏதேதோ துன்பங்களில் சிக்கி உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள் எல்லோரும் உலகத்தில், எந்த மூலையானாலும் சரி. ஏன், இந்த கர்ம விதியானது இறைவனுடைய நீதி. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும். இதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்று இருக்கிறது. ஆக இறைவனுடைய அந்த பேரன்பிற்கு, அவருடைய தயாள குணத்திற்கு நாம் வேண்டிக் கொள்வோம். தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் உள்ள துன்பத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் எட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்தவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவியாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தாங்கள் ஆசீர்வதித்து அதை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வைக்க வேண்டும். இந்த மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரை கூட சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. அதில் இப்பொழுது ஆசா பாசங்கள் மண்டி கிடக்கிறது, உலகம் நிரம்பி இருக்கிறது, பூர்வ ஜென்ம வாசனைகள் நிறைய இருக்கிறது. அதனால் என்ன ஆகிறது, திடும் திடும் என்று ஏதோ ஒரு பயம் வந்து நம்மை ஆட்கொள்கிறது. அது சில சமயம் ஆட்கொல்லியாகவும் மாறிவிடுகிறது. அதே போல் விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், துக்கம் கொண்டாடுதல், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், அந்த கவலையை துக்கமாக்கிக் கொண்டு மன உளைச்சலிலும்
மருந்திலும் வாழ்க்கையை செலவிடுது. எப்பேற்பட்ட அவல. தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், இடியென முழங்கியிருக்கிறீர்கள், இறைநாமத்திற்கு இவை எல்லாவற்றையும் அழித்து நம்மை தூய்மைப்படுத்தும் பெரும் சக்தி ஆற்றல் உண்டு. அது ஒரு பெரிய வல்லமை மிக்க ஆயுதம் என்று. மழையை, கொட்டும் மழையை நம்மால் நிறுத்த முடியாது, கொதிக்கும் வெயிலை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் நாம் ஒரு குடையை பிடித்து கொண்டு போனோமானால் நம்மை அந்த வெயிலோ மழையோ பாதிக்காமல் பார்த்து கொள்ளலாம். அதுபோல் இந்த நாமத்தை நாம் துணையாக கொண்டு வாழ்க்கையை நடத்தினோமானால் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். அது தவிர இந்த நாமத்திற்கு நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்களை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. புதிதாக பாபத்தை செய்யவிடாமல் தடுக்கும் சக்தியும் உண்டு. நம் மனதில் உள்ள வாசனைகளை அழிக்கும் சக்தியும் உண்டு. தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கே இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், இந்த வேலை கையில் வந்து விழுந்தால் தங்களுடைய வேலை தானே, தாங்கள் ஒருவர் தானே இருக்கிறீர்கள். மை ஃபாதர் அலோன் இட்ஸ், தெர் இஸ் நத்திங் எல்ஸ், நோ ஒன் எல்ஸ் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆக அதையெல்லாம் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுக்கமோ துக்கமோ, அது தங்களுடைய இச்சையினால் சங்கல்பத்தினால் நடக்கிறது. எங்களுடைய கர்மவினை பயனாக நடக்கிறது. ஆயினும் அது தங்களிடமிருந்து வருவதால் கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏற்படுகிறது. தங்களிடம் நெருக்கத்தை கூட்டி தருகிறது. ஆக பிடிவாதமாக நடக்கும் ஒவ்வொரு துன்பத்தையும் துயரத்தையும் நாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்தோமானால் சில நாட்களிலேயே அது எப்படி ஒரு ஆசீர்வாதம் என்பதை அது காட்டி கொடுக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிந்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். இல்லை என்றால் ஒரு தண்டனை, ஒரு துன்பம் நமக்கு நேரும் பொழுது என்ன நடக்கிறது என்றே புரியாது. வாழ்க்கையை அது புரட்டி போட்டுவிடும். நிலை குலைந்து போவோம். இறைவனையும் நொந்து கொள்வோம், அவரிடமிருந்து விலகப் பார்ப்போம். மற்றவர்களையெல்லாம் நீங்கள்தான் என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்று வெறுப்போடு குற்றம் சாட்டும். பகவான், தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தங்களிடம் நாங்கள் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம் பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்மபாவத்தை ஒங்கு செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள்ள வேண்டும் என்று மீண்டும் 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 ஆத்மாத்மாய் வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜாய் யோகிராம்.